எட்டாவது பயிர்கிற அன்பு மாணவர்களுக்கு உங்கள் அன்பாசிரியர் காலராஜின் அன்பு வணக்கங்கள். நம்ம யாருமே வந்து நம்ம எலமஸ் அதாவது அதில் வந்து மேட் இதை பற்றி ஒரு மூணு காணொலி பதிவுகளுக்கு பதிவிட்டோம். இன்னைக்கு வந்து நாலாவது காணொலி பதிவு வந்து பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து என்ன அப்படின்னா தனித்த வேறுபட்ட எண்ணெய் கண்டறிய இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு வரும். அதாவது என்ன அப்படின்னா ஒரு 4 எண்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 89 97 61 81 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த 4 எண்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 எண்கள் வந்து வேறுபட்ட எண் எது அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. இதை கண்டுபிடிக்க முன்னாடி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதில் வந்து இது பக எண்ணா அல்லது பகா எண்ணா இல்லை அப்படின்னா வந்து வர்க்க எண்ணா கண எண்ணா இரட்டைப்படை எண்ணா ஒற்றைப்படை எண்ணா அது எந்த விதிப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். சரி, இது ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா இப்போ 89 என்பது வந்து ஒரு பகா எண், 97 என்பது ஒரு பகா எண், 61 என்பது ஒரு பகா எண், இதே இது 81 என்பது ஒரு பகை எண். அதாவது 9 × 9 = 81 அது வந்து ஒரு பகை எண். அதனால வந்து இது தனித்த எண் இதுதான். ரைட், அடுத்து வந்து பார்த்துச்சுன்னா அவங்க தெரியும் அதாவது ஒன்னாலையும் தன்னாலையும் வரப்பட்டால் அது வந்து பகா எண், ஒன்றுக்கு மேற்பட்ட காரணிகளை கொடுத்துனா அது வந்து பகை எண். இது 81 வந்து 1, 9, 81 மூணு காரணிகள் இருக்கிறாங்க. அது மூணு இருக்குது இருக்கிறதுனால வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது பகை எண் அப்படின்னாங்க. அதான் அது மேற்பட்ட எண். ரைட், ரெண்டாவது கொடுத்துருக்காங்க 25 27 28 7 29 இதில் வந்து தனித்த எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்க்கும்போது இதில் வந்து பார்த்துச்சுக்கோங்க இது வந்து ஒரு கண எண்ணை அடிப்படையில் வச்சு கொடுத்துருக்காங்க. கண எண் அதாவது வந்து நம்ம இது வந்து நம்ம இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த கண எண்ணை பொறுத்தவரை பாருங்க இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 இன்ச்சு அதாவது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா 3, 9, 33, 27 இது 3 போச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது 4, 4, 4 2016 16 64 இது 4 போச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 9 9 9 9 9 81 இது வந்து இது பார்த்துச்சுன்னா 729 அந்த மாதிரி வச்சுருக்கு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து கடந்த இடையே வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது 5 இன்ச்சும் 5 அதாவது வர்க்கத்தை அடிப்படையாக வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. அதனால அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் தனித்த எண் என்ன அப்படின்னா 25 இந்த எண் வந்து தனித்த எண்ணாக கருதப்படுகிறது. ஏன்னா இது வந்து வர்க்க எண் எல்லாமே வந்து கண எண் இதை வச்சு இந்த முறையிலும் நம்ம வந்து எடுத்துக்கோங்க. ரைட், அடுத்து வந்து பார்த்துச்சுன்னா இதில் கொடுத்துருக்காங்க இதில் தனித்த எண் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க இது 4 ஸ்கொயர் 4வது வர்க்க எண்ணா 16 அதாவது 4 × 4 இது 11 × 11 121 இது ஒரு வர்க்க எண். 9 × 9 81 ஒரு வர்க்க எண். ஆனால் இது வந்து ஒரு தனி எண். அதனால அது வேறுபட்ட எண் அப்படின்னா வந்து இது 15 அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்லலாம். நல்லா பாருங்க 16 × 4 = 4 16 அதனால இது ஒரு வர்க்க எண். 121 வந்து 11 × 11 121 அதனால இது ஒரு வர்க்க எண். 9 × 9 வந்து 81 அதனால இது ஒரு வர்க்க எண். 15 என்பது ஒரு தனித்திருக்கிறதுனால அது தனி எண். அதனால வந்து இது தனித்த எண் அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். அடுத்து வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து கொஞ்சம் ஒரு மாறுபட்டு தான் இருக்குது. நம்ம இப்படி வந்து விடைத்தாள் வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னா இதில் எப்படி மாறுபட்ட எண்ணை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ 64 / 23 இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது, 27 / 36 இதுக்கு என்ன தொடர்பு இருக்குது, 85 / 29 82 / 34 என்ன தொடர்பு இருக்குன்னு தொடர்பு வைக்க முடியும். இப்போ கண்டுபிடிச்சு பாருங்க இந்த 64 அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா 46 இது 2 ட்ரை பண்ணும்போது 23 கிடைக்கும். இதுதான் இருக்கிற தொடர்பு. அடுத்த ரெண்டாவது இதை பார்க்குறோம் இந்த 27 அப்படி பார்த்துருக்காங்க 72 இது 2 ட்ரை பண்ணுறாங்க 36 இது 2 கூட தொடர்பு. அடுத்து இதே இது 85 வந்து 58 இருக்காங்க 2 29 அடுத்து அப்போ 28/2 9 14 கிடைக்கும். ஆனால் இங்கே நம்ம 34 இருக்கிறாங்க இதுதான் வந்து மாறுபட்ட எண் அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்படியும் கேட்பாங்க அப்படின்னா இப்படியும் கொஞ்சம் வாக்கு சிந்திக்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. அதனால இதை வந்து நல்லா தெளிவாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். ரைட், அடுத்து வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க பிங்க் என்பது வந்து RGBI எனவும் ப்ளூ என்பது அதாவது பிங்க் என்பதை RGBI என்று எழுதினால் ப்ளூ என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு இருக்காங்க. நமக்கு யாருக்குமே தெரியும் ஏல் ஆரம்பிச்சு இசட் வரைக்குமே வந்து
நம்பர் வந்து முதல்ல எழுதிடுங்க. ஏன் அப்படின்னா, அதாவது இந்த பியும் இந்த ஆரும் ஒரு தொடர்பு இருக்கும், இந்த ஐயும் இந்த ஜியும் ஒரு தொடர்பு இருக்கும், இந்த என்னும் இந்த பியும் ஒரு தொடர்பு இருக்கும், அடுத்து இந்த ஏயும் ஐயும் ஒரு தொடர்பு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த அது எந்த தொடர்பு இருந்துச்சோ அதே தொடர்பு தான் இந்த இருக்கும் இருக்கும் அப்படிங்கிற நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ பியோட ஆரம்பம் அப்படி பார்க்கணும் 16, அடுத்து ஐயோட ஆரம்பம் அப்படி பார்க்கணும் 9, என்னோட ஆரம்பம் அப்படி பார்க்கணும் 14, ஏயோட ஆரம்பம் அப்படி பார்க்கணும் 11, அதே மாதிரி ஆரம்பம் 18, ஜிக்கு வந்து 7, பிக்கு வந்து 16, ஐக்கு வந்து 9. என்ன ஆயிருக்குன்னா, இங்கே 16 இருக்கு, இங்கே 18 இருக்கு, அதாவது ரெண்டு நம்பர் வந்து கூடி இருக்கு. இங்கே 9 இருக்கு, இங்கே 7 இருக்கு, ரெண்டு நம்பர் வந்து குறைஞ்சிச்சு. அடுத்து இங்கே 14 இருக்குது, இங்கே 16 இருக்குது, ரெண்டு கூடி இருக்குது, இங்கே குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி வந்து ப்ளஸ் 2 மைனஸ் 8, ப்ளஸ் 2 மைனஸ் 8, இந்த மாதிரி வந்து மாறி இருக்குது. ரைட், ஸோ பி இதோட தெரியும் நமக்கு இந்த 2, இந்த 2 ப்ளஸ் 2 4, 4 ஓட வேல்யூ வந்து டி. அடுத்து இந்த எல்லோட வேல்யூ வந்து 12, அதுலேருந்து ஒரு 2 கை வந்து 10, 10 வேல்யூ வந்து ஜே. அடுத்து கியூவோட வேல்யூ வந்து 21, இது ஒரு 2 கூட்டினா வந்து 23, இது டபிள்யூ. அடுத்து வந்து டியோட வேல்யூ 5, ரெண்டு கழிச்சா வந்து 3, இதோட வேல்யூ சி. அப்போ வந்து இதோட குறியீடு வந்து டிஜே டபிள்யூ சி அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு வினா வந்து கேட்பாங்க. கேட்டிப்பா இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ரைட், அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்போ பேர் என்பது குறியீடு 78-65, எர்த்து என்பது குறியீடு 58-432 டிகிரி, ரேக் என்பது குறியீடு என்ன, அடுத்து வந்து பார்க் என்பது மதிப்பு என்ன, இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்கும்போது வந்து கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ பிஏஎல்இ இதோட வேல்யூ வந்து அவனே கொடுத்தான், அதாவது பியோட வேல்யூ வந்து 7, ஏயோட வேல்யூ வந்து 8, என்னோட வேல்யூ வந்து 6, யூவோட வேல்யூ வந்து 5, அடுத்து இயோட வேல்யூ வந்து 5, ஏயோட வேல்யூ 8, ஆரோட வேல்யூ 4, டியோட வேல்யூ 3, ஹெச்சோட வேல்யூ 2 அப்படிங்கிற நம்மளே அவனே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டான். அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஆர் ஆறு இருக்கா, ஆறு இங்கே கொடுத்துருங்க, இது இருக்கு. அப்போ ஆரோட வேல்யூ என்ன, இது 4. நம்பிக்கையில் இந்த காணொலியை உங்களுக்காக